வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மன் பிரெடிக்ஷன் என்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய ஜோதிட சூட்சமத்தை நாம் பார்க்கலாம். நம் வாழ்வில் ஏற்படும் தசா புத்தி பலன்களை பார்த்திருக்கிறோம். இப்போது நாம் நமது ஜோதிட ரீதியான திசையின் பலன்களை பார்க்கலாம். அதாவது ஆரம்ப திசையை ஜென்ம திசை என்றும், இரண்டாவது திசையை சம்பத்து திசை என்றும், மூன்றாவது திசையை விபத்து திசை என்றும், நான்காவது திசையை சேம திசை என்றும், ஐந்தாவது திசையை பிரத்யேகர திசை என்றும், ஆறாவது திசையை சாதக திசை என்றும், ஏழாவது திசையை வத திசை என்றும், எட்டாவது திசையை மைத்திர திசை என்றும், ஒன்பதாவது திசையை பரமைத்திர திசை என்றும் சொல்ல வேண்டுமென்று சாஸ்திரம் கூறுகிறது. இதில் 2, 4, 6, 8 ஆகிய திசைகள் ஜாதகர்களுக்கு விசேடமான சுகப்பலனை தரும் என்றும், 1, 9 திசைகள் மத்திய பலனை தரும் என்றும், 3, 5, 7 திசைகள் துக்கத்தை தரும் திசைகள் என்றும் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 2, 4, 6, 8 நட்சத்திரங்களின் திரிகோணங்களில் உத்தம பலன் என்றும், அவற்றின் கேந்திர ஸ்தானங்களில் மத்திய பலன் என்றும், அவற்றின் 6, 8, 12 ஸ்தானங்கள் அற்ப பலம் என்றும் சொல்லலாம். திரிகோண ராசியில் இருந்தாலும், சுபக்கிரகங்களின் ஆதிபத்தியத்தை பெற்றிருந்தாலும், சுப நட்சத்திரங்கள் இயற்கையாகவே சுபபலம் உள்ளவையானதால் அதிக பலம் உள்ளவையாகிவிடும் என்று இப்படியும் ஒரு கணக்கு தரப்படுகிறது. ஆதிக்கமுள்ள சுப நட்சத்திரங்களின் சுபக்கிரகங்கள் சஞ்சரித்து ஆனால் அந்த கிரகங்களின் திசைகள் விசேஷமான பலன்களை தரும் என்றும், அந்த சுப நட்சத்திரங்களின் சுபக்கிரகங்கள் சஞ்சரிக்கும்போது அந்த திசைகள் நடக்குமானால் அதிக சுபபலம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. சுபக்கிரகங்கள் என்றாலும் அவை ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அவர்களின் திசை நடக்குமானால் சுபபலன்கள் உண்டாக இடமிராது என்றும் அறிய வேண்டும். பாவக்கிரகங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 1, 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும்போது அவர்களின் திசை நடக்குமானால் அசுப பலன்கள் அதிகமாக இருக்காது என்பதையும் உணர வேண்டும். இது போன்ற ஜோதிட சூட்சமங்களை அறிந்து கொள்ள லக்ஷ்மன் பிரெடிக்ஷன் என்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வரவும். நன்றி, வணக்கம்.